வெறும் 2 எம்ப்ளாயை வச்சு ஆரம்பிக்கப்பட்ட நம்ம கம்பெனி இன்னைக்கு கறவை இயந்திரங்கள் தயாரிக்கும் நிறுவனங்களின் பட்டியலில் இந்தியாவிலேயே முதல் இடத்துல இருக்கு. அப்படி என்னென்ன மிஷின் தான் பண்ணியிருக்காங்கன்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம், நான் மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸ்லேருந்து பேசுகிறேன். ஒரு மாடு வச்சுருக்கிறவங்கலேருந்து 200 மாட்டுக்கு மேலே வச்சுருக்கிற ஒரு பண்ணையை தொடங்கவோ மேம்படுத்தவோ ஒவ்வொரு விவசாயியின் கனவை நிஜமாக்க தேவையான எல்லா இயந்திரங்களும் நாங்கள் மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸில் தயாரிச்சிட்ருக்கோம். இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக என்னென்ன மாடல்ஸ் நாங்கள் எம்டிஎம்மில் வச்சுருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பண்ணை வச்சுருக்கீங்க, மாடுகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா என்ன தேவைப்படும்? பால் கறக்கிறதுக்கு சிரமப்படுவீங்க. அப்போ எங்ககிட்ட வந்து மில்கிங் மிஷின்ஸ் இருக்குது. எவ்வளோ மாடு வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற போல் மாடல்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ என்கிட்ட பண்ணையே இல்லை, நான் வந்து பால் கறறேனாவே பண்ணைக்கு போய் பால் கறந்துட்டு நான் வந்து சேல் பண்ணுறேன் அப்படின்னாலும் வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி எங்ககிட்ட மொபைல் மில்கிங் மிஷின் ஒரு மாடல் அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து மாட்டிலேருந்து நம்ம பால் கறக்கிறோம் அப்படின்னா மாட்டுக்கு கண்டிப்பாக தீவனம் வைக்கணும், தண்ணி வைக்கணும். ஸோ தீவனத்தை வந்து நம்ம பச்சை தீவனத்தை வந்து வெட்டி கொடுப்போம், வர தீவனத்தை வெட்டி கொடுப்போம், கலப்பு தீவனத்தை வந்து அரைச்சி கொடுப்போம். ஸோ எனக்கு வந்து எல்லாமே வந்து தனித்தனியாக ஒரு மிஷின் வேணாம், எனக்கு எல்லாமே ஒரே மிஷினில் வேணும், ஒரே இடத்துல வச்சுக்கிற மாதிரி வேணும்னா எங்ககிட்ட எம்டிஎம் 5D ஒரு மாடல் இருக்குது. அது 5 வகையான வேலை பண்ணிக்கலாம், அரைச்சிக்கலாம், வெட்டிக்கலாம், ஷ்ரெட்டர், சைலேஜ், ஃபீட் மிக்சர் எல்லாமே ஒரே மிஷினில் பண்ணிக்கலாம். இந்த மிஷின் சின்னதாக இருக்குது, என்னோட பண்ணை வந்து ரொம்ப பெருசு அப்படின்னா அதுக்கு அடுத்த வேரியன்ட் எம்டிஎம் 10D இருக்குது. எனக்கு வந்து அரைக்கிறது வெட்டுறது இதெல்லாம் வேணாம், எனக்கு வேறு வெட்டுற வேலை மட்டும்தான் இருக்குது, எனக்கு அது மட்டும் போதும்னா எம்டிஎம் பாகுபலி நாங்கள் ரீசெண்டாக ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். அடுத்தது வந்து மாட்டுக்கு வந்து தண்ணி வைக்கிறதுக்கு வந்து கவு ட்ரிங்கிங் பவுல்னு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அதை வாங்கிட்டு போய்க்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளீனிங். ஒரு பண்ணையை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு கிளீனிங் வந்து ரொம்ப ஒரு பெரிய சேலஞ்சிங்கான வேலையாக நம்ம பார்ப்போம். இப்போ கிளீனிங் வந்து எங்ககிட்ட ஹை ப்ரெஷர் பம்ப் 2 மாடலில் இருக்குது. அடுத்தது ஃபிக்ஸர் மில்கிங் மிஷின் வச்சுருக்கீங்கன்னா ஃபிக்ஸர் மில்கிங் மிஷின், ஹை ப்ரெஷர் பம்ப் ஒரே இதில் யூஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் மல்டிபர்பஸ் மாடல் ஒன்று இப்போது லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை வந்து வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். சில கால்நடைகள் வந்து கால்சியம் குறைபாடுனால டெலிவரிக்கு அப்புறம் படுத்துரும், அதை எந்திரிச்சு நிற்க வைக்கணும். அது வந்து ரொம்ப ஒரு பெரிய சேலஞ்சிங்கான வேலையாக இருக்கும். அதை ஈஸியாக பண்ணுற மாதிரி எங்ககிட்ட கவு லிஃப்டர்னு ஒரு மாடல் இருக்குது. நீங்கள் அதை வந்து உங்கள் பண்ணைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வாங்கிட்டு போய் நீங்கள் வந்து மிச்ச பண்ணைகளுக்கு கொடுத்து அப்பப்போ வந்து பிஸ்னஸும் வந்து அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இப்போ மாட்டுக்கு வந்து எந்த ஹெல்த்தியாக இருக்கணும், காலில் எதுவும் புண்ணு வரக்கூடாது, மாட்டுக்கு ஒரு சௌகரியம் தேவை அப்படின்னா அது கவு மேட் வந்து அவசியமானது. அது கிளீனிங்க்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்ககிட்ட கவு மேட்டே வந்து 2 மாடல் இருக்குது, பிளெயின் மேட் ஒன்று, இன்டர்லாக் மாடல் ஒன்று. ஸோ இந்த 2 மாடலும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதெல்லாமே வந்து ஒரு பண்ணையை வந்து பராமரிக்கிறதுக்கு தேவையான எல்லா இயந்திரங்களும். இதுக்கு அடுத்தது வந்து பாலை வந்து நான் விற்பனை பண்ண போகிறேன், பாலேருந்து நான் லாபத்தை பார்க்க போகிறேன் அப்படின்றதுக்கு தேவையான இயந்திரங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாகவே எதை பார்த்துருக்கோம்னா ஒரு பண்ணையை வந்து நடத்துறதுக்கு தேவையான எல்லா உபகரணங்களும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆரண்டியில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஒரு சாணத்தை வந்து பை ப்ராடக்ட் என்னென்னலாம் பண்ணலான்றது நம்ம ஆரண்டியில் இருக்குது குடிச்சிக்கிறோம், அதை லான்ச் பண்ணிடுவோம். அது இல்லாமல் நமக்கு யூரின் டேங்கர் இருக்குது. ஸோ அந்த யூரின் வந்து நம்ம இப்போ நம்மளோட வயலில் தோட்டத்தில் வந்து டைரெக்டாக இது பண்ணி நல்ல ஒரு ஈல்டு எடுக்கிறோம்னா யூரின் டேங்கரும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதையெல்லாம் தாண்டி இது ஒரு பண்ணைக்கு தேவையான எல்லா உபகரணங்களையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது ஒரு பண்ணையை லாபகரமாக நடத்தணும் அப்படின்னா அப்போது அது வந்து பாலாகவோ இல்லை பாலை மதிப்பு கூட்டியோ டைரெக்டாக வாடிக்கையாளர் கொண்டு போய் சேர்த்தும் போது தான் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு லாபகரமான முறையில் நடத்த முடியும். ஸோ அதுக்கு நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாலை டைரெக்டாக விற்கிறதுக்கு வந்து நம்ம பேக்கிங் மிஷின் வந்து மேனுவல் பேக்கிங் மிஷின் பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷின் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து மில்க் ஏடிஎம், எனி டைம் மில்க் அப்படின்ற ஒரு கான்செப்டில் மில்கை சில்லுன்னு வச்சு அதை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வச்சு ஒரு 48 hours நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னாலுமே ஒரு மளிகை கடையிலையோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையோ இல்லை ஒரு சின்ன ஒரு ரூமில் ஒரு டைரி மற்ற ப்ராடக்ட் சேல் பண்ணுறோம், ஒரு ஏடிஎம் முன்னாடி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரியோ, ஸோ இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்லையோ எப்படி வேணாலும் இதை வச்சு நம்ம பண்ணக்கூடிய லேட்டஸ்ட்டு வெர்ஷனில் இருக்கிற ஒரு ஏடிஎம்மையும் வந்து நம்ம அதை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பாலை பாலாக பண்ணுறதுக்கு. அடுத்து மதிப்பு கூட்டி நம்ம பண்ணும்போது ஒரு பேசிக்காக வந்து க்ரீம் செப்பரேட்டர் அப்படின்றது வருது. க்ரீம் செப்பரேட்டர் என்ன அப்படின்னா பாலிலிருந்து நம்ம வந்து க்ரீம் எடுக்கிறதுக்கு, அதாவது வெண்ணெயை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதிலிருந்து நம்ம வந்து நெய் வந்து தயாரிச்சிக்க முடியும், இல்லை க்ரீமை டைரெக்டாக வந்து அதை வாங்குகிற டீலர்ஸ் இருக்காங்க அவங்ககிட்ட வந்து நம்ம சேல் பண்ணிட முடியும். அதே மாதிரி பன்னீர் அப்படின்றப்போ பன்னீரில் வந்து மேன்யூவல் பன்னீர் ப்ரெஸ் இருக்குது, அதுலேயே நிமாட்டிக் இருக்குது, ஹைட்ராலிக் இருக்குது. ஸோ கஸ்டமைஸ்டாக வந்து என்ன கஸ்டமருக்கு வேணுமோ அதை வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ அது பாலிலிருந்து பால்கோவா பண்ணுறதுக்கு பால்கோவா மேக்கிங் மிஷின் இருக்குது. ஸோ ஒரே மிஷினில் மல்டிபர்பஸாக அதில் வந்து கீயும் வந்து நம்ம காய்ச்சிக்க முடியும். ஓவரால் ப்ராசஸிங் பிளான்ட் வந்து மில்கோ இல்லை கர்டோ இல்லை வந்து ஐஸ்கிரீமோ நம்ம ஓவரால் செட்டப் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது வந்து 100 liter பர் ஆர் ப்ராசஸிங்கிலேருந்து கிட்டத்தட்ட 10,000 liter 10KL சொல்லுவோம், 10,000 liter பர் ஆர் ப்ராசஸிங் வரைக்கும் நம்மளால் பிளான்ட் வந்து செட்டப் பண்ணி நம்ம
கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு தேவையான பல்க் மில்க் கூலர் பண்ணுறோம், பேச்சரைசர் பண்ணுறோம், ஹோமோஜெனைசர் பண்ணுறோம், இது மாதிரி பிளான்ட்டுக்கு தேவையான ஒரு எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இது வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் ஏதாவது ஒரு மாடல் உங்களுக்கு ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா வீடியோவில் வந்து கம்பெனியோட நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே என்ன சந்தேகம் இருக்குமோ எல்லாமே அவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க. எப்படி இந்த மிஷின் உங்கள் கைக்கு வந்து சேரும், பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக சொல்லிடுவாங்க. இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் கருத்தில் வச்சு தான் வந்து ஒரு பொருள் வாங்கணும். ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அது தரமான கம்பெனியா, அவங்களோட ஆஃப்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எப்படி இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கணக்கில் வச்சு தான் வந்து ஒரு பொருள் வாங்கணும். எம்டிஎம்ல வாங்கினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கேயுமே தராத ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நாங்கள் வந்து கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தது டெடிக்கேட்டட் கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் இருக்கு, டெடிக்கேட்டட் ஃபீல்ட் ஸ்டாஃப் இருக்காங்க, உங்க பண்ணைக்கே நேரா வந்து சரிப்படுத்தி தர அளவுக்கு எங்ககிட்ட வந்து ஸ்டாஃப் இருக்காங்க. இது இல்லாம ஸ்பேர்ஸும் வந்து எல்லா டைமும் எங்ககிட்ட அவைலபிளா இருக்கும். இதை ஏன் நான் சொல்றேன்னா மற்ற கம்பெனியோட நிறைய மிஷின் ஸ்பேர்ஸ் சரி நிறைய கஸ்டமர்ஸ் எங்ககிட்ட வந்திருக்காங்க. கஸ்டமர்ஸ் வந்து மிச்ச கம்பெனியில வாங்கி அதை வந்து உபயோகப்படுத்த முடியாம ஸ்பேர்ஸ் கிடைக்காம இதெல்லாமே ஸ்கிராப்ல போட்டு இது பண்ற அளவுக்கு நிறைய மாடல்ஸ் எங்க கம்பெனிலேயே வருது. இதுக்காக தான் நான் சொல்றேன் ஆஃப்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு ஒரு மிஷினை வாங்குங்க. ஏன்னா ஒரு பண்ணைக்கு வந்து மிக அவசியமானது, ஒரு பண்ணையை லாபகரமாக கொண்டு போகிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப அவசியமான விஷயம், நீங்கள் கணக்கில் எடுத்துக்க வேண்டியது. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வந்து இது இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக தொடர்பு கொண்டு சொல்லுங்கள். அது உண்மையிலே எல்லாத்துக்கும் தேவைப்படுறது, ரொம்ப உபயோகப்படுற மாதிரி இருக்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக அதை ஆர்&டி பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோம். ஓகே, இப்போ புதுசாக அக்ரிகல்ச்சர் டிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து மினி வீடர், பவர் வீடரு, ப்ரஷ் கட்டரு, ஸோ இந்த மாதிரி எர்த்தாகர் இது மாதிரி எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டு வீடியோ நம்ம கூடிய சீக்கிரம் பார்ப்போம். ஸோ தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் புதுசாக ஏதாவது வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேவையான நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.